Hey dude, welcome to all. நான் முத்துக்குமார். இந்த ஒரு வீடியோல முக்கியமான ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறத பார்த்தா சீனாக்கு எதிராக ஜப்பான் இப்போதைக்கு வந்து உலக நாடுகள்ல வந்து திரட்டிட்டு வராங்க. அந்த ஒரு வகையில ஏசியன்குள்ள இருக்கும் நாடுகள் அப்புறம் வந்து சீனாக்கு எதிரான நாடுகள் இது எல்லாத்தையும் கூட வந்து இப்ப ஜப்பான் பேச்சுவதில வந்து ஈடுபட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்றத பாத்தோம்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும் நிலைப்பில எப்படி கடுமையான மோதல் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி ஜப்பானுக்கும் சீனாக்கு இடையே வந்து ஒரு கடுமையான மோதல் தான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணால ஜப்பான் சீனா கிரோ வந்து மாஸ்டர் பிளான போட்டு வந்து உலக நாடுலாம் வந்து பேச்சுவதில வந்து ஈடுபட்டுருங்க. இது என்ன அப்படின்றதையும் ரெண்டாவது விஷயம் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம். சீனாவோட 59 ஆப்ப இப்ப இந்தியாவில தடை செஞ்சிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்றப்பதான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பாக்கிறோம். இதுல முக்கியமா பாத்துட்டா நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். எடுத்தனே வந்து ஹலோ ஆப்ல போய் பார்த்திருப்போம், டிக்டாக்ல போய் பார்த்திருப்போம், முக்கியமா வந்து பப்ஜி கேம்ல போய் பார்த்திருப்போம். ஆனா கண்டிப்பா ஒர்க் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து காரணம் என்ன, இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு காரணம் என்ன அப்படின்றது ஃபுல்லா வந்து டீட்டெயில பார்ப்போம். பட் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். முதல் விஷயம், இந்தியாவுக்கும் சீனாக்கும் எல்லை பிள்ளை இப்போது எப்படி ஒரு கடுமையான மோதல் போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இப்ப ஜப்பானுக்கும் சீனாக்கும் இடையே ஒரு கடுமையான மோதல் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்கு எல்லாமே நம்ம சீனா அப்படின்னு வந்து நம்ம வந்து தெளிவா வந்து சொல்லலாம். எதனால அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போதைக்கு உலக நாடுலயே வந்து செம்ம காண்டாக வந்து சீனா மேல வந்து செம்ம காண்டாக இந்த ஒரு கொரோனா விஷயத்த வந்து ஒழுங்கா சீனா செயல்படாதனாலதான் வந்து உலகம் முழுவதும் இப்போதைக்கு இந்த கொரோனா விஷயம் இருந்து உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே சீனா மேல செம்ம டென்ஷன் தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில கூட பாத்தீங்கன்னா சீனா இந்த நாடு வந்து எந்த நாடு கூட கோபத்தை வந்து தனியப்படுத்தாம ஸ்ட்ரைட்டா வந்து எல்லைப்பில வந்து எப்படி வந்து பிரச்சனை வந்து பண்ணலாம், இந்த ஒரு பிரச்சனை மூலம் இந்த ஒரு கொரோனா விவரத்தை வந்து எப்படி திசை திருப்பலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து எல்லைப்பில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அது முக்கியமா பாத்துட்டா சீனா அப்படின்ற நாடு வந்து எந்தெந்த நாடுகளும் எல்லையில வந்து பயந்துட்டு இருக்கோ அந்த எல்லா நாடுகளையும் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கு, அத்துமீறி வந்து உள்ள நுழைஞ்சு தான் வந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு ரீசெண்டா பார்த்தா இந்தியா கூட வந்து அதிகமா வந்து கடுமையான மோதல் வந்து ஈடுபட்டு இருக்கு, எல்லைப்பில வந்து அதிகமா வந்து பிரச்சனை வந்து ஈடுபட்டு. இந்த ஒரு வகையில இப்ப ஜப்பான் கூட வந்து ஜப்பானுக்கும் சீனாக்கும் கிழக்கு கடற்பகுதி வந்து பயந்துட்டு வராங்க. இந்த ஒரு கிழக்கு கடற்பகுதி பாத்துட்டோம்னா சீனா கடல் தாண்டி போய் வந்து ஜப்பானோட வந்து எல்லையில வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால வந்து ஜப்பான் போய் வந்து சீனாக்கு எதாவது மாஸ்டர் பிளான் போறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. இதுல ஜப்பான் கோபம் இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா போன வருடம் வரை கூட சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே வந்து பெரிய அளவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பெரிய அளவுக்கு வந்து ரெண்டு நாளுக்கு வந்து எந்த ஒரு மோதலும் கிடையாது. ஆனா கடந்த ஒரு வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சீனா வந்து சீனாவோட போர்க்கப்பல்லாம் ஜப்பானோட கடலைகளை வந்து அத்துமீறி போய் ரோந்து பிடியில வந்து ஈடுபட்டு இருக்கு. சரியா தெளிவா சொல்லணும்னா 2013 அப்புறம் கடந்த 7 வருடம் கழிச்சு 2013 7 வருடம் கழிச்சு இப்போதைக்கு வந்து சீனாவோட போர்க்கப்பல்லாம் ஜப்பானோட எல்லைக்குள்ள போய் வந்து கடல் எல்லைக்குள்ள போய் வந்து ரோந்து பிடியில வந்து ஈடுபட்டு இருக்கு. இதனாலதான் ஜப்பான் கோமன் இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி சோனாக்காக்கு தீவுகளிலும் ஜப்பானுக்கும் சீனாக்கும் இடையே இப்போதைக்கு ஒரு கடுமையான மோதல் நிலவிட்டு வருது. சீனாவோட எண்ணம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற பாத்தோம்னா இந்த சோனாக்காக்கு தீவுல மொத்தமா ஆக்கிரமி செஞ்சு தன்னோட பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சீனாவோட எண்ணமா இருக்கு. இதுல சீனா எப்போ வேணாலும் சீனாவோட படையில வந்து குவிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் பேச்சுவார்த்தையில வந்து பேசப்பட்டு இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்க ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து வியட்நாம் போன்ற நாடுகளில் கூட வந்து சீனா வந்து தேவையில்லாம சீண்டிட்டு தான் வருது. இந்த ஒரு நிலைமையில தான் சீனாக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றுதற்கு ஜப்பான் சில முக்கியமான முடிவு எடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு வகையில ஏசியன் குழுவில் இருக்கும் நாடுகள் அப்புறம் வந்து சீனாக்கு எதிரான நாடுகள் அந்த ஒரு நாடுகள் எல்லாம் ஜப்பான் இப்ப முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. இல்ல ஏசியன் குழுவில் இருக்கும் நாடுகள் அப்படின்றது வந்து எந்தெந்த நாடுகள் ஏசியன் குழுவில் இருக்கும் நாடுகள் அப்படின்றத பார்த்துட்டோம்னா இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, மியான்மர், புருணை, லாவோஸ் இந்த 10 நாடுகள் தான் ஏசியன் குழு இருக்கும் நாடுகள். இந்த ஒரு நாடுகள் கூடயும் அப்புறம் சீனாக்கு எதிரான நாடுகள் அந்த ஒரு நாடுகளையும் வந்து ஜப்பான் இப்ப முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா இந்த நாடுகளும் சீனாக்கு எதிராக ஒன்றாக சேரணும்னு சொல்லி ஜப்பான் முயன்று வருது. இதுக்கு வந்து குவாட் அப்படின்னு பேர். இந்த குவாட் நாடுகளும் சீனாக்கு எதிராக ஒன்றாக சேரணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் எதிர்பார்த்துட்டு வருது. மொத்தத்துல ஜப்பானோட முடிவு என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா உலக நாடுகளை ஒன்றாக திரட்டி சீனாக்கு வந்து ராஜாங்க ரீதியான மற்றும் ராணுவ ரீதியான அழுத்தங்களை வந்து கொடுக்கறது வந்து ஜப்பான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்துட்டு வருது. அடுத்ததா ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா டிக்டாக், யூசி ப்ரௌசர், ஹலோ சாரி இந்த மாதிரி வந்து ஒரு 59 ஆப்ப இந்தியாவில பேன் பண்ணிட்டாங்க, தடை செஞ்சிருக்காங்க. இந்த 59 ஆப்புமே வந்து எந்த நாட்டோட ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சீனாவோட ஆப் தான். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவுக்கும் சீனாக்கும் எல்லைப்பில என்ன மாதிரி பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு, எல்லைப்பில என்ன மாதிரி வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அப்படின்ற பாத்திருப்போம். அந்த ஒரு வகையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 15 தேதி கடந்த 15 தேதி 16 தேதி ரெண்டு நாடு ராணுவத்துக்குரிய
கால்வாயில் 14வது கட்டுப்பாட்டு பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றுச்சு. இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவோட 20 ராணுவ வீரர்கள் வந்து வீரம் மரணிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து யாருமே வந்து ஆப்ஷனா வந்து சைனாவோட ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யாருமே வந்து சைனா ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கக்கூட அப்படின்னு வந்து ஏகப்பட்ட கொந்தளிப்பை வந்து இந்தியாவில் ஏற்படுத்தின நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கப்புறம் கூட இந்தியா எல்லைப்பில் வந்து நடந்த இந்த ஒரு தாக்குதல் அப்புறம் இந்தியாவோட ராணுவ அதிகாரியும் சரி சீனாவோட ராணுவ அதிகாரியும் சரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 20 வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த 20 கட்ட பேச்சுவார்த்தையும் பார்த்தோம்னா ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றில கொண்டு போய் முடியல, எல்லாமே தோல்வியை தான் தழுவிருக்கு. அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவோட ராணுவ அதிகாரிகள் இந்தியாவோட ராணுவ அதிகாரிகள் வந்து அந்த மீட்டிங்ல வந்து பேசும்போது வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அங்க வந்து அவங்களோட நடவடிக்கை வந்து எல்லைப்பில் வந்து வேற மாதிரி நடவடிக்கை வந்திருக்கு. அந்த ஒரு வகையில வந்து கால்நாள் வந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு வந்து சீனா வந்து ரீசெண்டா வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாங்காங் திசோ போயில பாத்தீங்கன்னா இந்தியாவோட 4வது கட்டுப்பாட்டு பகுதியில் வந்து கட்டுமான பணி எல்லாம் செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவோட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற மாதிரி வந்து அங்க வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட்டு அங்க வந்து எல்லையில வந்து வேற மாதிரி வந்து ஆக்கிரமிப்புல வந்து சீனா வந்து ஈடுபட்டாங்க. இந்த ஒரு நிலைமையில தான் இந்தியா இப்ப வந்து சீனாவோட 59 ஆப்ப வந்து தடை செஞ்சிருக்காங்க. இந்த 59 ஆப்ப வந்து இந்தியா வந்து தடை செய்வாங்க அப்படின்றத சீனா கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி இந்தியா சீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இந்தியா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்தியா வந்து என்ன காரணம் சொல்லிருக்காங்க, இந்த 59 ஆப்புமே இந்தியாவில பேன் பண்றதுக்கு இந்தியா சைடுல இருந்து என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த 59 ஆப்புமே வந்து ரொம்ப நாள் நாங்க வந்து செக் பண்ணிட்டு வரோம். இந்த 59 ஆப்புமே இந்தியாவோட இறையாண்மை இந்தியாவோட நேர்மை இந்திய மக்களின் பாதுகாப்புக்கு வந்து எதிராக வந்து இருக்கதாக சொல்றாங்க. இது மட்டும் தான் முக்கியமான காரணம் வந்து இந்திய மக்களுடைய டேட்டா வந்து செக்யூரா வந்து இல்ல. இந்த ஒரு காரணம் தான் இந்த 59 ஆப்புமே வந்து இந்தியாவில பேன் பண்றோம் அப்படின்னு வந்து இந்தியா சைடுல சொல்லிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் பாத்தோம்னா இந்த ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம்னே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்திருப்போம். நான் கூட செக் பண்ணி தான் பார்த்தேன், டிக்டாக் எடுதா இல்லையா, யூசி போஸ்ட் எடுதா இல்லையா, சேரிட்டி எடுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்திருப்போம். இல்ல முக்கியமா பப்ஜி பிளேயர் ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பப்ஜி கேம் வந்து எடுதா இல்லையா வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. கரெக்டா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இதெல்லாமே வந்து எடுத்திருக்கும். இதெல்லாம் எடுக்கும் போது நம்ம வந்து யோசிப்போம் என்ன நியூஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில 59 சைனா இப்ப வந்து பேன் பண்ணிட்டே சொல்றாங்க, இப்ப எல்லாமே நமக்கு வந்து எடுக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்திருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா இந்த 59 வந்து சைனா இப்ப வந்து 59 வந்து இந்தியாவில பேன் பண்ணிட்டு சொன்னாலும் இது 1 வீக்ல வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாத மாதிரி வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி வந்து சைனா இப்ப நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்ல இது எல்லாமே வந்து அங்க வந்து கேன்சல் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் வந்து மொத்தமா இந்த சைனா போய் நம்ம வந்து யூஸ் பண்ணாத மாதிரி வந்து இந்தியாவில வந்து இருக்கும். இப்படிதான் வந்து இந்த ஒரு நடவடிக்கை வந்து ஒரு வாரத்துல வந்து எடுத்துற மாதிரி வந்து சில விவரங்கள்லாம் வந்து வெளியா இருக்கு. சரி இதெல்லாம் பார்த்து நான் உங்ககிட்ட கேட்கற கேள்வி என்ன பாத்தீங்கன்னா ஜப்பான் சீனா கீரை வந்து இந்த மாதிரி உலக நாடுகளை வந்து சேர்க்கறது உங்களுக்கு வந்து என்ன தோணும், சரியின்படுதா இல்ல சரியில்லைன்படுதா? அடுத்தது இந்தியா வந்து சீனாவோட ஒரு 59 ஆப்ப வந்து இந்தியாவில பேன் பண்ணதை பத்தி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக் நான் பேசணும்னு சொன்னோம் அதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். நாளைக்கு ஒரு புது விஷயம் அண்டிதம் ஆஃப் யூ ஸ்டே சேஃப் லவ் யூ ஆல்.